ஹாய் கைஸ் வணக்கம் வணக்கம் இது உங்கள் பிஃபோர் தமிழ் டெக் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா பேஷன் எக்ஸ்டெக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதியதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நம்ம ப்ரோஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே அட்ராக்டிவான ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லி எல்இடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்இடி டெக்குன்றது வந்து இதில் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஆர்எல் செட்டப்போடனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் ஒரு எல்இடி செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்டில். அண்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஹாலஜனில் தான் இருக்கும். அண்ட் டெயில் லைட், அதாவது பின்புறமாக இருக்கக்கூடிய லைட்டை வந்து நமக்கு ஹாலஜனில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு வந்து ஃபுல்லி ஒரு எல்இடியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இந்த பைக்கில் வந்து ஒரு ப்ரோஸாக வந்து படுது. அண்ட் நெக்ஸ்ட்டு விஷயம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு வாரண்ட்டி உள்ள பைக்குங்க. அண்டு ஹீரோவில் வந்து இது ப்ரொவைட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். நம்ம பைக் வாங்கினதுலேருந்து ஒரு 5 வருஷம் வந்து பைக்குக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஒரு குட் விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஜினுக்கு வாரண்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் மேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இவங்க வந்து ஒரு 110cc இருக்கட்டும், அண்டு ஹீரோவில் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறது ஒரு 5 இயர்ஸ்க்கான வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க கிராஃபிக்ஸ், கிராஃபிக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஷன் ப்ரோன்னு இருந்தது. இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஹீரோ பேஷன் எக்ஸ்டெக்ன்றது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த பைக்கில். அண்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து நமக்கு காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அண்டு ரியர் அப்பீல் பண்ணும்பொழுது ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நமக்கு பிரேக்கிங் வந்து அப்பீல் ஆகுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. தென் சேஃப்டிக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆங்கிலர் ஸ்டாப்பு ஏதோ மேபி இருக்குது, அது வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து இதில் இருக்குது. இன்ஜின் கட் ஆஃப் வந்து சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த பைக்கில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் வந்து நீங்கள் போட்டுட்டு ஒன்ஸ் நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பைக் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த 110cc வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். இப்போ 100cc கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சேஃப்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். அண்டு நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்க நமக்கு சுவிச்சஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மிரர் செட்டப் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரியரில் வரக்கூடியவங்களுக்கு ஒரு தெல்ல தெளிவான ஒரு விசிபிலிட்டி வந்து இந்த பைக்கில் வந்து இருக்குது, அது வந்து சொல்லிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஃபுல்லி ஒரு டிஜிட்டல் மீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் மீட்டரில் வந்து நமக்கு என்னென்ன வருதுன்றதை பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் டைம் ஃபியூவல் எஃபிஷியன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து இன்க்ளூடிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தனியாக வந்து ஒரு ஹோல்டர் வாங்கி ஃபிட் பண்ணணும் அந்த இதுவெல்லாம் கிடையாது, இவங்களே வந்து இன்க்ளூடிங் பைக்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்டு இந்த டிஜிட்டல் மீட்டர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து அண்டு i3 ஸ்டார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. i3 ஸ்டார்டர்னால் நம்ம வந்து ஒரு டிராஃபிக்கோ ஒரு இடத்துல இங்கே நினைக்கிறோன்னா ஒரு 5 செகண்டுக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும். அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டரில் என்னென்ன வருன்றதை பார்த்திங்கன்னா இதில் வந்து ரியல் டைம் மைலேஜ் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஒரு ஃபியூவல் இவ்வளோ பைக்கில் இருக்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த பைக் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்றது வந்து கீழே மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் டச் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 1, ட்ரிப் 2 அண்ட் ஃபியூவல் எவ்வளோ இருக்குன்றது வந்து இதில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபியூவல்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் சைட் ஸ்டாண்ட்கான நோட்டிஃபிகேஷன் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாண்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து நோட்டிஃபை ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. i3 ஸ்டார்டருக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இன்ஜின்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நமக்கு வந்து 110cc வந்து இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுக்குறதே ஒரு நல்ல விஷயம்தான். ஓகே மக்களே, இப்போ இதனுடைய கான்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் தான். ஹெக்ஷோரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 75,000 கிட்ட வருது. ஓகேங்களா, ஹெக்ஷோரூம் சென்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன். மேபி நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா ஹெக்ஷோரூம் விலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஆன்ரோட்னு வரும்பொழுது 93,000 to 95,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, நம்ம 110cc நம்ம ட்ரை பண்ணுறோன்னா இதில் வந்து
நம்ம மேபி இதனுடைய ப்ரைஸிங்க்கு நம்ம வந்து 125 வந்து மேபி இதனோட இதை விட 10,000 வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தோன்னா நீங்கள் ஆப்ஷனலாக கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிடலாம். 125cc நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றது என்னுடைய தாட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டிக்குள்ளே அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர் அப்படி நீங்கள் ஒன் டேக்கு வந்து பர் டேக்கு வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா எந்த இஷ்யூ வந்து இருக்காது. மேபி ஒரு நாளைக்கு நீங்கள் 100-150 கிலோமீட்டர் கிட்டே ட்ரைவ் பண்ணி போயிட்டு வரணும்னா கண்டிப்பாக இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு லாங் ட்ரைவ் போகும்பொழுது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பேஷன் ப்ரோக்கு வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். அண்ட் அதில் வந்து நீங்கள் கேட்ட நிறைய குவஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல. கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் இருக்கான்றது வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, அதற்கான ரிப்ளை வந்து இதில் கொடுக்குறேன், ஓகேங்களா. இந்த டைமில் வந்து எப்படி கியர் ஷிஃப்டிங் வந்து பேஷன் ப்ரோ எக்ஸ்டெக்கில் இருக்குன்றது கேட்டிங்கன்னா கியர் ஷிஃப்டிங்கில் அந்தளவுக்கு இஷ்யூ வந்து இல்லை, ஓகேங்களா. மேபி ஒரு சில இடங்களில் வந்து கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ராப்ளங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அண்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதுதாங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த 110cc வந்து ட்ரை பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்து ஃப்ரண்ட்டில் எல்இடி செட்டப் வந்து ப்ரொவைட் பண்ணி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்து அதிலேயே நமக்கு வந்து அண்டு கால் அலர்ட் மெசேஜ் அலர்ட் அண்ட் நிறைய விஷயங்களை வந்து அதில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த பைக் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வாங்கலாமா வேண்டாமான்றது கேட்டிங்கன்னா உங்கள் கிட்ட வந்து கரெக்டாக வந்து ஒரு 95,000 ஒரு பைக் வந்து ஆன் ரோட்லேயே நான் வாங்கணும் அப்படின்றதுனா கண்டிப்பாக ஆப்ஷனலாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அண்டு இல்லை நான் வந்து இதை விட சிசி கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கணும்னா நீங்கள் மேபி ரைடர் 125 அண்ட் டிவிஎஸ் ரைடர் 125 இல்லைனா வந்து SP125 ட்ரை பண்ணலாம். அதுதான் வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ. அண்டு இது வந்து 110cc தான், ஓகேங்களா. இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து 110cc எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும், ஓகேங்களா. அண்டு 125 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 125 வந்து அது வேறு, ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்டேஷன் கண்டிப்பாகவே வந்து இருக்குது. சாய்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து எந்த பைக் எடுக்கணுமோ கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணி எடுங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் விருப்பப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீட் பண்ணி அதற்கான வீடியோக்களும் இன்னும் கொஞ்ச நாளில் நான் கொடுக்க பார்க்குறேன். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதுனா பைக் வந்து ரிவ்யூ பண்ணால் அதையும் வந்து லீவ் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் கொடுக்க பார்க்குறேன். அண்டு கீப் சப்போர்ட்டிங், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கிவ்வேலாம் பண்ணலான்றது வந்து இருக்கேன். மேபி உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களை வந்து கொடுக்க நான் பார்க்குறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங், ஓகே பாய்.